ஹெட்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 800,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது ஒரு நல்ல செய்தியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைன் டிவி ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஷ ராசி போட்டிருக்கீங்க, இன்னும் கன்னி ராசி அப்லோட் ஆகலை, கும்பராசி அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்க இந்த ஆப்புக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் ஒரே டைமில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பண்ண ராசி பலன் ப்ளஸ் நட்சத்திர பலன்கள், ருத்ராட்சா சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, வாஸ்து பலன்கள், நியூமராலஜி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவ்வளோ பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் செப்டம்பர் மாதம் ராசி பலனை டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பேசிக்காக சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிக்கங்க. ஒரு மாத பலன் நம்ம கொடுக்கும்போது வெறும் அந்த மாத பலன் உங்கள் ராசியை நீங்கள் கம்பேர் பண்ணி பாதி பேருக்கு வந்து அக்யூரேட்டாக நடக்குது, சில பேருக்கு வந்து கொஞ்சம் நடக்குது கொஞ்சம் நடக்கலை, ஒரு சிலருக்கு சுத்தமாக நடக்கலை, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நம்ம வந்து ராசியாக லக்னமான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ராசி பலனை 100% நடக்குமா, இல்லை லக்னத்தை பேஸ் பண்ணி நடக்குமா, இல்லை ரெண்டும் கனெக்ட் பண்ணி நடக்குமா, கனெக்ட் பண்ணி தான் நடக்கும். இப்போ வெறும் ராசி மட்டும் தான் பலன்னா லக்னம்னு ஒன்று தேவையில்லை, ஜாதகம்னு ஒன்று தேவையில்லை. வெறும் லக்னமும் அந்த ஜாதகம் தான் பலன்னா அப்போ ராசி பலன் ஒன்று தேவையே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ராசியா லக்னமானு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி முதல்ல அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு ராசி பலன் நம்ம அப்லோட் பண்ணும்போது ரெண்டு முறை பார்க்க வேண்டியிருக்கும், ஒன்று அவங்க ராசிக்காக பார்க்க வேண்டியிருக்கும், ஒன்று அவங்க லக்னத்துக்காக பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ தான் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு புரியும். லக்னங்கிறது சூரியனை பேஸ் பண்ணி இங்கே எடுத்த பிறவியுடைய நோக்கத்தை பேஸ் பண்ணி வரும், ராசிங்கிறது சந்திரன் உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸிகூஷனை பேஸ் பண்ணி வரும். இப்போ சில பேர் கேள்வி கேட்டாங்க, நான் ஒரே ராசி ஒரே லக்னம் அப்போ நான் எப்படி பார்க்கணும்? ஒரே ராசி ஒரே லக்னம் நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே போதும், அதுக்கு 100% அதுவே பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்குனா பலனே ஃபுல், அதுவே உங்களுடைய லக்னம், அதுவே உங்கள் ராசி, அதுவே உங்கள் இயக்கம், ரொம்ப ஈஸி அதுதான். இதை வந்து உங்களுக்கு ஏன் இந்த கிளாரிட்டி கொடுக்குறோன்னா, இதை முதல்ல நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வந்து 4.13, 3.12 அப்படின்னு சொல்லி அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான டைம் கொடுத்துட்றீங்க. இது வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யதான் நினைக்கிறீங்க. ஆனால் முதல்ல அடிப்படையில் வந்து ஒரு ராசியை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப். நிறைய பேர் ஜாதகமே இல்லை, எனக்கு வந்து பழைய ஜாதகத்தில் வந்து இந்த நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரம் வருது, நான் மிட் நைட்டில் பிறந்தேன், நான் இந்த டேட் எடுத்துக்குவா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கரெக்டான ஸ்டார் தெரியல, கரெக்டான ராசி தெரியல, அதனால் ஒரு பலன்களும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ அதுக்காக தான் அந்த லைஃப் horoscope.in அப்படிங்கிறவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதோடைய சப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாரோஸ்கோப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சாம்பிள் ஹாரோஸ்கோப்பும் உள்ளே இருக்குது, நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதாவது கிளியராக உங்கள் ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், சப்தமாம்சம் சொல்லி அப்படியே உங்களுக்கு சார்ட்ஸ் பிரிஞ்சுக்கிட்டே வரும். ப்ளஸ் ஷட்பலம் எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, அஷ்டவர்க்கம் ஸ்கோர் எனக்கு, தசா புத்தி என்ன, தசை நடக்குது என்ன, புத்தி நடக்குது, அதோடைய ஸ்பிரிட் என்ன, அதுக்குடான பேசிக்காக ஒரு பலன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன, உங்களுடைய பிறவியில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, இதெல்லாம் ஒரு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. சாம்பிளை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இந்த ஹாரோஸ்கோப்பை பர்சனலாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க ஜாதகம் முதல்ல தெரியணும், அதை பார்க்கவும் பழகிக்கணும். அடுத்தது ஃபேமிலிக்கு அது பயன்படும். ப்ளஸ் சோல்மேட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது மேரேஜ் மேட்சிங்கும் சொல்கிறோம், சோல்மேட் கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் ஒரு பொருத்தம் வேணும் பார்க்கணும்னு நினச்சா அதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சாம்பிள் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வருது, எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பொருந்திருக்கு, எது பொருந்தலை எது பொருந்திருக்கு, எவ்வளோ ஸ்கோர் வருது, எவ்வளோ செவ்வாதோஷத்தை பற்றி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு மெயினாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி செப்டம்பர் மாத பலன்கள். சிம்மம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பலன்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது, உண்மையிலே சிம்மத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. என்ன காரணம்னா, செப்டம்பர் 1st பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி, அதாவது உங்களுடைய சொந்த ராசியில் சூரியன் இருக்கார். நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தாலும் அது பலன் பொருந்தும். செவ்வாய் குடையே இருக்கார், அடுத்து புதன் சுக்கிரன், 4 கோள்கள் வந்து ஒன்றா இருக்குது இந்த சிம்மத்தில். 4ல் வந்து குரு, இப்போ கேந்திரத்தில் வந்து குருவுடைய சந்திப்பு, 5ல் சனி கேது மட்டும்தான் சில குழப்பங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த 4 கோள்கள் மந்தோட பிகினிங்கில் இது வந்து எனர்ஜி சார்ஜ் மாதிரி உங்களுக்கு, இப்போது 4 டைப் ஆஃப் எனர்ஜி வந்து உங்கள் உடம்புல உள்ளே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கார்போ,
எல்லா ஸ்ட்ரென்த்தும் உள்ளே வந்து பூஸ்ட் ஆகுதுன்னா உடம்பு வலிமை அடைகிற மாதிரி இந்த நான்கு கோள்கள் என்ன பண்ணோம், லக்னத்திலே வரும்பொழுது ஃபோர் டைப் ஆஃப் எனர்ஜியை வந்து இன்பில்ட் பண்ணும். அந்த எனர்ஜி ஃபோர் டைப் ஆஃப் சோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிம்மத்தில் சூரியன் இருக்கார், உங்கள் லக்னாதிபதி, இது எனர்ஜி பேஸ்டு பிளானட். இப்போ சூரியன் என்ன பண்ணுவார்னா, தான் நினச்சதை செய்கிறதுக்கு ஒரு முயற்சி, எதுக்கும் பயப்படாத ஒரு கிரகம் இந்த சூரியன். அப்போ தான் நினச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நேராக உள்ள என்டர் ஆகும். இது வந்து சூரியன் கொடுக்குற எனர்ஜி. அடுத்து அங்கே பாருங்கள் சுக்ரன். இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிளானட். ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் பிளானட்டாக இருந்தாலும் அவர் வந்து கலசத்திர கிரகம். அப்போது நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சியே வந்து ஒரு ஸ்மார்ட்டாக சூப்பராக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அடுத்தது புதன், உங்களுடைய எஜுகேஷன், நாலேஜ், டேலண்ட், ஸ்பீச், கம்யூனிகேஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த ஒரு பலன்களில் நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய ஒரு என்ட்ரி, புதனுடைய ஒரு பிளேஸ்மெண்ட், அதோடைய அந்த கன்ஜக்ஷன், என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துக்கு வைக்கும். இது புதன் கொடுக்குறது. அது மார்ஸ் செவ்வாய். செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து தைரியம், உங்களுடைய கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஸ்பீட். அதுக்கடுத்து இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பூமி காரணம் வரதுனால பூமி சம்மந்தப்பட்ட துறை அல்லது எனர்ஜி பேஸ்டு துறை, இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, கவர்மெண்ட் செக்டர்ஸில் உள்ளவங்க யாராக இருந்தாலுமே இந்த மந்த்தோட பிகினிங்கே வந்து ஃபுல் சார்ஜோடு இருக்க வைக்கும். மைண்டு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து இருக்கிறது. இது என்ன அட்வான்டேஜ்னா, பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய கூட்டணி ஒன்றாக தான் இருக்கும். ப்ளஸ் குரு வந்து ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து ஃபிஃப்த் ஹவுஸ்க்கு நெருங்கிட்டு இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சுத்தமாக ஒன்றுமே நடக்காமல் இழுபறியாக போனதெல்லாம் இந்த மாதம் கட கடக்கட்டும் நடக்க ஆரம்பிச்சிடும். வேகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடப் பார்க்கும். அது கூட எனர்ஜி எஃபர்ட்டும் போட வைக்கும். கெரியர் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஒரு பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ப்ரொபசல்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன், இல்லை அதுக்குறான ட்ராவல், அல்ல அதுக்குறான எஃபர்ட், ஆர் ஒரு மேரேஜ் செக்மெண்ட்டில் கூட ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸுக்கு வரத்துக்கெலாம் சான்சஸை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு இந்த சிம்மம்க்கு இந்த மாதம் அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய, விருப்பங்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நகர்வுகள் நிச்சயம் உண்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை கூட வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பு மாதம். நல்ல அட்வைஸ் கிடைக்கும். சிம்மம் வந்து எப்போவுமே சூரியன் முதல் வீட்டில் வந்துட்டார்னா தான் சொல்கிறத பல பேருக்கு வந்து பயனுள்ளதாகவும் வரும், தனக்கு தேவையான சரியான அறிவுரையும் ஆலோசனையும் பிறரால் வந்து தனக்கு கிடைக்கும். இது வந்து சிம்மத்துக்கு உண்டான இன்னொரு அட்வான்டேஜாக இந்த மாதத்தில் பார்க்குறோம். ஓவராலாக நம்ம வந்து ஸ்கோர் பார்க்கும்பொழுது எனி ஏஜ் குரூப் ஆர் எனி ஃபீல்டில் இருந்தாலுமே இந்த மாதம் சிம்மத்தில் இந்த கோள்களுடைய இந்த பாசிட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவர். இப்போது ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம் எப்படிலாம் பிளான்ஸ் நகருது. சுக்ரன் புதன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிம்மத்துக்கு பத்தாம் தேதி பதினோராம் தேதி அடுத்த வீடான செகண்ட் ஹவுஸில் நுழையிறாங்க. இப்படி நுழையும் போது இன்கம் எதெல்லாம் யாரெல்லாம் வந்து இன்கம் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இன்கம் க்ரோத் நல்லாயிருக்கும். கடன்கள் வேணால் கடன்கள் கிடைக்கும். ஏதாவது பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அது வரலை, இன்னும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது கிடைக்கும். இதெல்லாம் வந்து 10th அண்ட் 11th வந்து ஸ்டார்ட் ஆகுது. சூரியன் வந்து 17th ஆஃப் செப்டம்பரில் கன்னியில் வந்து என்றார். இப்போ சிம்மத்தில் பிறந்து கன்னியில் சூரியன் வந்துட்டார்னா பண ரீதியாக, அதாவது பொருளாதார ரீதியாக எடுக்கிற முயற்சி அனைத்துமே ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் ஹீல் பண்ணும். இது வந்து சூரியனுடைய எனர்ஜி கொடுத்துரும். செவ்வாய் வந்து 25ஆம் தேதி தான் கன்னிக்கு வர்றார். அதுவரையில் செவ்வாய் வந்து சிம்மத்திலே இருக்கிறது அந்த கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், அந்த எனர்ஜி பேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். பேட்டரி செல்ஃபோனில் சார்ஜ் ஆகி ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி வந்து நம்ம நல்லா பேச முடியும், நம்ம வந்து சேட் பண்ண முடியும், தேவையான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்க முடியுமோ, அது மாதிரி செவ்வாய் வந்து 25th ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் அந்த சிம்மத்தில் இருக்கிறது எனர்ஜி, இந்த ஃபுல் ஆஃப் ஆக்ஷன், எதை செய்கிறதுக்கும் துடிதுடிப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ரெடியாக இருக்கும், ஃபயர். இப்போ இதே செவ்வாய் 25th கன்னிராசியில் வரும்போது மறுபடியும் இந்த நான்கு கிரகங்கள் ஒன்றா கூட்டணி சேர்ந்துடும். ஸோ மந்த்தோட பிகினிங்கில் எப்படி வந்து இந்த ஃபோர் பிளானட்ஸ் ஒன்றா இருந்ததோ அது சேம் வே 25th மறுபடியும் இந்த நாலு கிரகங்கள் ஒன்றா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதங்களில் நீங்கள் முதல் பகுதியில் ஒரு 10 நாளும் கடைசியில் ஒரு 5 நாளும் 15 நாட்கள் வந்து இந்த கூட்டணிகளை பார்க்கலாம். இது சிம்மத்துக்கு வந்து ப்ளஸ்ஸானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ப்ளஸ். எய்ம் அண்ட் ஆம்பிஷன் வந்து முதல்ல கொடுக்குது, அதோடைய எக்ஸிக்யூஷனை வந்து செகண்ட் பார்ட்டில் கொடுத்துரும். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தை வந்து கடந்து கொண்டு போகும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது நிறைய பேர் கேட்குறாங்க சிம்மத்துக்கு வந்து இன்னும் மேரேஜ் வந்து கை கூடல, குரு பலன் இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த குரு பலன் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல அஞ்சாம் இடத்துல போனால் தான் கிடைக்கும். இப்போ நான்காம் இடத்துலனா அது கொஞ்சம் ப்ரொபோசல்ஸை டீல் பண்ண வைக்கும். முடிக்கலாமா வேண்டாமா, இது ஓகேவா இல்லை அது ஓகேவா, அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸை டீல் பண்ண வைக்கிறது ஒரு சரியான டைம். சனி ஐந்தாம் இடத்துல நகர்ந்தால் இன்னும் நல்லது. நிறைய பேருக்கு சைல்டு பர்த் வந்து இன்னும் இல்லை, இன்னும் நடக்கலை, இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குருவுடைய என்ட்ரியும் சனியுடைய நெக்ஸ்ட் மூவும் உங்களுக்கு வந்து சைல்டு பர்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணும், நல்லபடியாக அந்த பலனை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு பலன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பிளான் வரும்,
செகண்ட் ஹாஃபில் வந்து எங்கே நம்ம என்ன செய்ய போகணுன்றதை கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சீட்ஸ் கிடைக்கிறது, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, அதுக்குண்டான ட்ராவல் வந்து அவங்க பண்ணுறதுக்கெலாம் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு மந்த் வந்து செப்டம்பர். ஸோ செப்டம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவர், எனி கோர்ஸ் அவங்களுடைய தேர்வுகள் சரியான தேர்வாக அமையறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு இந்த ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ சிம்மம் நம்ம ஓவராலாக எல்லா வயது உங்கள் குரூப்பில் உள்ளவங்களுக்கும் பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதம் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ராசிக்குண்டான ஒரு பொது பலன். நான் வந்து ஏற்கனவே ராசியாக லக்னமான தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம், கீழே அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் இருக்குது. இந்த ராசியாக லக்னமானு ஏன் நான் பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தெளிவாக நம்ம ராசி பலன் எடுத்துக்கணுமா லக்ன பலன் எடுத்துக்கணுமான்றது ஒரு கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்கேன். எல்லோரும் கம்பல்சரியாக அவங்களுடைய ராசிக்கு உண்டான பலன் ராசிலையும் லக்னத்துக்கு உண்டான பலனை அந்த ராசிலையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் கடக லக்னம் அப்படின்னா அந்த கடக ராசி உண்ண பலனை முதல்ல பாருங்கள். அப்படி ரெண்டுமே ஒருத்தரும் ரெண்டு பலனை பார்க்க வேண்டி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ராசியாக லக்னமான்ற அந்த கிளிப்பிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கூட ஒரு விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிதல் வரும். ப்ளஸ் இந்த பொது பலனில் நீங்கள் வந்து உங்களுடைய மந்த்லி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பலன்களை கொடுக்குறோம். இதை தாண்டி உங்களுடைய பேர்த் சார்ட், ஜனனகால ஜாதகங்களில் உள்ள யோகம், எப்படிலாம் பிளானட்ஸ் வந்து சேர்ந்துருக்கு, இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கா, இல்லை சனி கேதுவோடு சேர்ந்திருக்கா, குரு வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கா, இல்லை தனித்தனியாக அழகாக இருக்கா, இல்லை புதன் சுக்கரனோட சேர்ந்திருக்கா, ஒரு ராசிக்கு ஒரு யோகங்கள் இருக்குது. இதெல்லாம் முதல்ல உங்கள் பேர்த் சார்ட்டில் எப்படி இருக்கிறத நீங்கள் பேர்த் சார்ட்டை பாருங்கள். அந்த பேர்த் சார்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இந்த பேர்த் சார்ட்லேருந்து என்ன தசாபதி நடக்குதுன்றது நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக பார்த்துட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த மந்த்லி டிரான்சிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சூரிய தசை நடந்தால் அப்போ சூரியனுடைய மூவ்மெண்ட் தான் அதிகமாக வாட்ச் பண்ணணும். இப்போ சனி தசை நடக்குதுதான் சனியுடைய மூவ்மெண்ட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி, அதுதான் உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குரு தசையாக குருவுடைய அந்த மூமெண்ட் எந்த தசை நடக்குதோ அந்த கிரகத்துடைய மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பலன்களை கொடுக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு மாதமும் ஏன் இந்த பொது பலனை கொடுக்குறோன்னா, ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிளான்ஸுக்கு இது தெளிவாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குன்றதை நம்பி தான் நம்ம செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன், பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப்லேருந்து தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.